எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் வ்ளாக், எனக்கும் ரொம்ப நாள் கழித்து பயணம் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. எங்கன்னா சென்னையிலேருந்து கண்ணூர் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வ்ளாகில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் ஆல். எம்எஸ் சார், ஒரு வழியாக நம்ம கண்ணூர் ஸ்ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் இப்போது ட்ரெயினில் இருக்கேன். நான் இருக்கிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா மேங்களூர் எக்ஸ்பிரஸ். இது ஒரு மார்னிங் ஒரு 9:00 ரீச் பண்ணிடுவோம். நம்ம அப்படியே பார்க்கலாம், வாங்க. ரீச் பண்ணிட்டோம். கோழிக்கோடு ஸ்டேஷன் தான் இருக்கும். இங்கேருந்து ஒரு 1.5 hours நம்ம ரீச் ஆயிருவோம். ரெண்டாயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க வந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். நம்மளோட ஜேர்னி மோர் தென் 13 hours அங்கிறதுனால நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சின்ன டீ ஒரு சமோசாவோட நான் முடிச்சுக்கிட்டேன். கோழிக்கோடு ஸ்டேஷனுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. நான் போகிற வழியிலையும் மழை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அப்படி எதுவும் மழை அவ்வளோக்கா இல்லை. கிளைமேட் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதையெல்லாம் தாண்டி நான் கண்ணூர் ரீச் பண்ணிட்டேன். மார்னிங் கரெக்டாக ஒரு 9:00 நான் அங்கே ரீச் பண்ணிட்டேன். ரீச் பண்ணனா வந்து பார்த்திங்கன்னா நான் கோழிக்கோடு பாலக்காடில் இருக்கிற மாதிரி மழை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் அங்கே மழை அந்தளவுக்கு இல்லை. நார்மலாக கண்ணூர் ரீச் பண்ணிட்டோம். கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸில் இருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13 hours ஜேர்னி. கரெக்டாக 9:00 கண்ணூரில் வந்து நான் இறங்கிட்டேன். இப்போ நான் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வர வழியில் கோழிக்கோடு தலைசேரியெல்லாம் தாண்டி தான் வந்தேன். கோழிக்கோடு தலைசேரியெல்லாம் நல்லா மழை, கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. மான்சூன் சீசன் அங்கிறதுனால இங்கே கண்ணூரில் இப்போ லைட்டாக வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. கிளைமேட் போக போக பார்க்கலாம். நான் போனது வீக்கெண்டாக இருந்தாலும் கண்ணூர் ரொம்ப பிஸியாகவே இருந்தது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் இருந்தது, பஸ் ஸ்டாப்ஸ் இருந்தது. நான் அப்படியே ரோடு க்ராஸ் பண்ணி கடைகளுக்கெல்லாம் போனேன். சரி, டீ சாப்பிட்லாம் ஃப்ரெண்டு வர வரைக்கும் அப்படின்னுங்கிறனால போயிருந்தேன். அங்கே இருக்கிற கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கடைகளையுமே ரொம்ப பிஸியாக இருந்தது. உங்களுக்கு காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஸ்நாக்ஸ் ஃபுட் எல்லாம் கிடைக்கிது. ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1/2 hour ஆச்சு. ஃப்ரெண்டுக்காக தான் இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எங்கும் வரல. ஃபோன் பண்ணேன், வந்துடுறேன்னா இன்னும் காணும். அப்படியே இங்கே அப்படியே உட்காந்துட்டுருக்கேன்.
பின்னாடி தெரிஞ்சுள்ள ஒரு கடை, அங்கே தான் அப்படியே டீ சாப்பிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பாப்போம் ஃப்ரெண்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு மேலே வர முடியல, அதனால நான் அப்படியே பஸ் ஏறி வர சொல்கிறேன். சரி, நானும் அப்படியே எப்படியாவது பேசி பஸ் ஏறி அப்படியே போயிட்டுருக்கேன். நான் போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா, எங்க பார்த்தாலும் பிரேசிலோட பேனர் தான் இருக்கு. ஃபுட்பால் செலிப்ரேஷன். Said I'm falling fast, don't remember life before you, that's fact. I feel good, you look great, I like you. ஏரியா நேம் சொன்னா அவங்க இருக்கிற ஊர் நேம் பாத்தீங்கன்னா நெல்லிக்கப்பாளையம் சட்டிக்குளம். டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு பேரே ஃபர்ஸ்ட் வாயில நுழையில, ஒரு ரெண்டு மூணு வாட்டி கேட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு அதை வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்லி அதுக்கப்புறம் அதை பார்த்து படிச்சு அதுக்கப்புறம் நான் சொல்லி டிக்கெட் எடுத்தேன். சென்னையிலிருந்து வரேன். சேனல் நேம் ஐஎம் சர்வே, ஐஏஎம்எஸ்ஆர் டபிள்யூஏஒய். கண்ணூர் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு, கடூர் முக்கு. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப இல்லையா விஜய் ஃபேன்? ஓகே ஓகே. கேரளா லாட் ஆஃப் ஃபேன்ஸ் ஃபார் விஜய். இப்போ உங்க ஃப்ரெண்டு இருக்கான் கண்ணூர்ல, அவன் பிரதர் மேரேஜ், ஸோ அங்க அதுக்காக வந்தேன். இது நான் தேர்ட் டைம் வரேன் கண்ணூருக்கு. ஓகே ஓகே. டெம்பிள் கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. 1 மில்லியனா? நிறைய பேர் இருக்காங்க எல்லாமே. ஓகே ஓகே. அண்ணா ஃபுட்டு குக் பண்ணுவார்ல அவரா? அவர். ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. நான் ட்ராவல் பண்ணும்போது அந்த டிரைவரோட பேச எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. பஸ் டிரைவர் அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஊரில் இருக்கிற சில ஏரியாவெல்லாம் சுற்றி பார்க்க சொன்னாங்க, அந்த இடங்கள் சொன்னாங்க. அது போக இந்த ஊரில் என்னென்ன யூடியூபர்ஸ் இருக்காங்கன்னு பற்றியும் அவர் சொன்னார். ஹலோ, பேர் சொல்லுங்க. பேர் மொய்து. உங்கள் பேர்? அருண். அருண். இல்லை, இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்க? ஒர்க்கிங் இங்கே தான். ஓகே. மீனர். ஓகே. நானா டிரைவர். ஓ, இன்னும் மீனர். ஓகே ஓகே. சரி சரி சரி. நம்ம நாட்டில் குண்டா. சரி சரி. எல்லாம் கண்ணூர் தான், இதே ஊர் தான். ஓகே ஓகே. நான் வந்து கோயம்புத்தூர். பாத்திமாஸ் காரி. பாத்திமாஸ்? பாத்திமாஸ். பாத்திமாஸ் பாத்திமாஸ் பஸ். ஓகே ஓகே. ஓகே. சிவா. ஆமா, யூடியூப்ல வரும். ஓகே, பை 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 பை.
ஓகே ப்ரோ ஃப்ரெண்ட். ப்ரோ பாய் ப்ரோ பாய் பாய் பாய். பஸ்ல நமக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஹலோ எப்படி இருக்க? எல்லாம் ரோடு போட்டிங்களோ இருக்கு. அன்னைக்கு ரோடு நம்ம பண்ண குழி தண்ணி போட்டுருந்தோம். வீடு பாதிக்க முடிஞ்சு தோட்டிருக்கு. அதே மாதிரி செட்டப் தான் உங்க கல்யாணத்துக்கு பண்ண மாதிரி இல்ல. வணக்கம். நேற்று நைட்டு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி, நேற்று நைட்டு ஃபுல்லாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி கண்ணூர் வந்து அங்கிருந்து ஃப்ரெண்டு வருவான்னு வெயிட் பண்ணி ஃப்ரெண்டு வரல. கடைசி நிமிஷத்தில் அவன் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால வர முடியல. அதுக்கப்புறம் நானாக பஸ் பிடிச்சி அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்து ஒரு வழியாக கடைசி என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ரீச் பண்ணிட்டேன். வந்து ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போ தான் ரெஃப்ரெஷ் ஆனேன். ரெஃப்ரெஷ் ஆனேன் அவங்க வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே நம்ம வந்து டீ எல்லாம் சாப்பிட்டது நம்ம நிறைய பசிக்கலாம். டைரெக்டாக லஞ்சு சாப்பிட்டுக்கலான்ட்டாச்சு. ஜஸ்ட் ஒரு டீ ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை மட்டும் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டு அப்படியே கீழே போய் அப்படியே வைப் பண்ணலாம். அப்படியே கீழே அப்படியே சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு, கல்யாண வேலைகள் எப்படி நடந்துகிட்ருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.